மீனாட்சி வந்து கேட்டிருந்தாங்க பாட்டிமா, கால் பண்ணி பேசினாங்க. 22 வயது இருக்கக்கூடிய பெண்மணி, முடி வந்து வெட்டிட்டாங்களாமா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடி பெருசா வளரல அப்படின்னு பெருசா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 22 வயது, முடி வெட்டினதுக்கு அப்புறமா ஆசைப்பட்டபடி வளரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முடி வெட்டுறதுப்பா, அது வந்து தேய்வரையில வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வளர்வரையிலதான் வெட்டினா முடி வளரும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம் இருக்கட்டும், அது வந்து மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்களாம் முடி வெட்டுறதா இருந்தால் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வளர்வரையை பார்த்து தான் நாங்கள் வெட்டுவோம். அப்புறம் அவங்க உடம்புல இந்த இரும்பு சத்து இல்லாட்டி அந்த மாதிரி வரும்ப்பா. தினம் இப்போ ஒரு 15 கருவேப்பிள்ளை இலை, பேரிச்சம்பழம் 4 பேரிச்சம்பழம் அதை சாப்பிடுங்க, கீரைகளை சாப்பிடுங்க. இந்த உலந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதில் எக்கச்சக்கமாக இரும்பு சத்து இருக்குது. நீங்கள் டெய்லி அதை ஒரு 10 சாப்பிட்டு வாங்க, சரியாக வரும். பாட்டிமா, ஹரீஷ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க 12வது படிக்கிறாங்களாமா, 17 வயசு. பிஸ்கெட்ஸ் நிறையா சாப்பிட்ருக்காங்க, கொஞ்சம் ஒபேஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அது போக என்னன்னா ஒரு மந்த நிலை இருக்கு, ஒரு லேசினஸாக இருக்கேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அதை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன செய்யலான்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஹரிசு, நீங்கள் பிஸ்கட் வந்து ரொம்ப சாப்பிடாதீங்கப்பா, அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மலச்சிக்கலை ஏற்படுத்தினாலேயும் நம்மளுக்கு ஒரு மந்த நிலைமை ஏற்படும். அதில் வந்து கார்போஹைட்ரேட்டு, இந்த வெள்ளச்சக்கரை தான் நிறையா சேர்த்துருப்பாங்க. ஏதோ நீங்கள் பழகிட்டீங்க, ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ அதோட முடிச்சுக்கோங்க, ரொம்ப சாப்பிட வேண்டாம். ரெண்டாவது, நீங்கள் கீரை இதுக்கெல்லாம் டெய்லி சாப்பிட்டு பழகுங்க. இந்த கிஸ்மிஸ் உலந்த திராட்சை இருக்குல்ல, தினம் ஒரு 10 சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லாட்டி பாலில் கூட போட்டு வேக வச்சு, ஒரு கொதிக்கும் போது போட்டிங்கன்னா கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து 12வது தானே படிக்கிறீங்க, தினம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரமும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 20 உக்கி தோப்புக்கரணம்னு சொல்கிறாங்கல்ல, அது போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், நல்லா காட்டாட்டமாக நடந்து வாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, பிஸ்கட்டை குறைச்சிருங்கப்பா. பாட்டிமா, அக்ரம் அப்படின்றவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. ஆரிஷ் அவருடைய 10 குழந்தை. நம்ம சாப்பிட்ற எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா, இன்க்ளூடிங் நான்வெஜ், முட்டை, எல்லாமே எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எதுவும் வரைமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாட்டிமா. 10 குழந்தைக்கு அக்ரம்க்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாமே கொடுக்கலாம்ப்பா, வீட்டில் சமைச்ச உணவுகள்லாம் கொடுக்கலாம். ஆனால் நான்வெஜ்ஜுங்கும் போது நம்ம மட்டன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குழந்தைகளுக்கு அப்போ தரக்கூடாது. மட்டன் சூப்பு தரலாம். இந்த ஈரலை வந்து நல்லா வேக வச்சு அதை மசிச்சு அதை வந்து அவங்களுக்கு சாதத்தில் போட்டு கொடுத்துடலாம். கட்டி கட்டி அவங்களுக்கு பல் இருக்காது இல்லையா, மெல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரணும், ரொம்ப தராதிங்க. மீன் கூட குழம்பு மீனை எடுத்து கொஞ்சமாக பிச்சு தாங்க. முட்டை தரலாம், எல்லாமே தரலாம். ஆனால் குழந்தை நிறையா சாப்பிட்டு நல்லா குண்டா வந்துட்டுன்னு அதிகமாக கொடுத்துறாதீங்க. எதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு பசிக்கும் போது கேட்டால் கொடுங்க, வம்பா ஊட்டி விடாதீங்க. 1 நம்ம சாப்பிட்றது பூரா குழந்தைய சாப்பிட்றது நல்லது. இந்த மட்டனுக்கு வந்து சூப் மட்டும் கொடுங்க, மட்டனை கொடுத்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.